ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சகலகலா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பீஃப் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம ஒரு கடாயில கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, நாலஞ்சு ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு, இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, பத்து போல் சின்ன வெங்காயம், நாலஞ்சு துண்டு இஞ்சி, தேவையான அளவு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், குருமிளகு, சோம்பு, வெந்தயம் எல்லாத்தையும். இப்போ நாம் பீஃப் சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நாம் 2 கிலோ பீஃப் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதை நாம் ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ நாம் பொடிச்சு வச்சுருக்கிற பவுடரை பீஃபில் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். அப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். கூடவே நாம் மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றி வச்சுருந்தோம்ல பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, அதையும் இதில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, நாம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கலை, லைட்டாக தான் அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் அரைக்கணும். அப்புறம் நாம் இது கூட ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதில் கொஞ்சமாக மல்லித்தழை நறுக்கி சேர்த்துடலாம். அப்புறம் நாம் இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். இப்போ நாம் சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நாம் சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் நாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நாம் ஊற்றின அப்புறம் ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கோங்க. 30 நிமிஷம் கழித்து மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இதில் லைட்டாக தண்ணி இருக்குது. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா அப்படியே விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் வடிகட்டி நல்லா வற்ற வச்சுக்கோங்க. இப்போ நாம் வற்ற வச்சுருக்கிற தண்ணி ஓரளவுக்கு வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் பீஃபை இதில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது நல்லா வத்துற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா ட்ரையாக தான் வேணும்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தின அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்ம பீஃப் சுக்கா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நாம் இதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீஃப் சுக்கா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சகலகலா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லையும் அடிச்சிருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இன்னும் நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.